அடுத்து போட்டோ போடுங்க. எங்க இது? ஒரு நாளைக்கு 20 போட்டோ எடுக்கிறான், இவங்கள பாத்துக்கிறான், வண்டியில வேற உட்கார வச்சு தள்ளிட்டு போறான். குழந்த மாதிரி. எந்த ஏரியால இது? இது ஷூட்டிங்ல. ஷூட்டிங்கா? ஏதோ மில்லு மாதிரி. பாகிலட்சுமி ஷூட்டிங்ல தான் எடுத்தோம் இது. பாகிலட்சுமி ஷூட்டிங்ல ஷூட்டிங் தவிர எல்லாமே பண்றீங்க. ஆமா, ராதிகாவா இருக்கும்போது தள்ளிட்டு போறாங்க. நல்ல வேலை இத பாதி கட் பண்ணி போடல. மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? இத மாதிரியே போட்டோ எடுக்கிறீங்களா? சில பேர் வந்து லேடிஸ் கெட்டப் போடும்போது அழகா இருப்பாங்க இல்லையா? ஆமா, அவங்க எல்லாம் டூப்பா லேடி லேடிஸ் கெட்டப் தான போடுறாங்க. லேடியே பக்கத்துல இருக்காங்க, ஆனா வேற பக்கத்துல கூட நின்னுட்டு போட்டோ எடுக்க மாட்டீங்க. ஏன் அப்படி? இது சும்மாங்க, இதெல்லாம் கான்ட்ரோவர்சி ஆகாதுங்க. ஓ ஆமா, நான் கூட எடுக்கறத ஒரு சுவாரஸ்யம். ஓகேங்களா? அங்க வந்து பாருங்க, அந்த லிப்ஸ பாருங்க. யாரது பார்க்கணும்? ராமியோட லிப்ஸ. பாம்பு கொத்தனாக நாகம் மாதிரி இருக்கு. அவர் எந்த கெட்டப் போட்டாலும் சூப்பரா இருக்கு. வர்றார் வர்றாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க பாருங்க. சோ நம்ம இப்ப கேம் உள்ள இருக்க போறோம். நாளைக்கு எங்க ஷூட்டிங்? நடனம் ஆதரவு அப்போ அவங்க கொடுத்ததுனால தான் இன்னைக்கு நான் இங்க இருக்கேன். சார் வந்து இப்போதே இதெல்லாம் எங்கேருந்து எடுத்தீங்கன்னு கேட்க போறாரு. அப்படிப்பட்ட சில போட்டோக்கள் புகைப்படங்களை நம்ம எடுத்து போட்டு நம்ம வந்து லைட்டாக மெல்லுவோம். போடுங்க. என்ன இது, எப்போ சார் எடுத்தது? இதை ஞாபகம் இருக்கா? படமா இல்லை சும்மா ஜாலியாக ஃபோட்டோ ஷூட்டா? இல்லை இது ஒரு படம், பட் எனக்கு படம் பேர் அவ்வளோ ஞாபகம் இல்லை. 15 இயர்ஸ் இருக்கும், 15 மேலே 15-20 இயர்ஸ். இதெல்லாம் ஆதவனுக்கு முன்னாடி வந்தது. ஓகே, அப்போ ஏதோ ஒரு டுவேட்டு தான். சாரே மறந்துறது என்ன படம் ஏதுன்ட்டு இவனுங்க எடுத்துருக்கானு. மேக்ஸிமம் பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி. பொட்டானிக்கல் கார்டன் தான். அப்போல்லாம் வந்து இப்போ இதனாலே இல்லை, ரொமான்டிக் சாங்கில் பொட்டானிக்கல் கார்டன் தான் இல்லை சார். அங்கே இருக்கிறவங்களாம் கப்புள்ஸ்லாம் அடிச்சு தொத்திட்டு ஒரே ஒரு கப்பலை வச்சு ஷூட்டிங் எடுப்பீங்க. அப்படிலாம் அங்கே அப்போல்லாம் வந்து இப்போ போகிற மாதிரி இல்லையே சார். பூங்க போய் பாருங்க சார். அது இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும்? ஷூட்டிங் போனேன் பார்த்தேன். ஒரு சின்ன ஜர்க் ஆயிட்ட. என்னடா மாணவர்கள்லாம் வந்து பூச்செடிகளை வந்து இவ்வளோ ஆராய்ச்சி பண்ணிருக்கான்னு பார்த்தா அங்கே போய் பார்த்தா அவனுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்கே வந்து வேற எவனோ வாங்கின மாதிரி அவுத்துறான் பார்த்தியா. ட்ரம்ஸு யாருக்கோ சொல்லி கொடுக்குறீங்களா சார்? இல்லை இது வந்து சாங் ஷூட் ஆகுது? இது ஒரு சாங் ஷூட்டு. என்ன இது இப்போ எனக்கு இப்போ தெரியலன்னா அப்போ எங்கே ரேர் கலெக்ஷன் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க தெரியல சார். உங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் தெரியாமல் ஆல்பம் வாங்கியிருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, இது பெங்களூர். பெங்களூர்ல? பெங்களூர். இது ஒரு கன்னட படம். ஒரு பெங்களூர் ஷூட்டில் இருக்கும் போது இது எடுத்திருக்கோம். ட்ரம்ஸும் வாசிப்பீங்களா? நீங்க நடிச்சேன். ட்ரம்ஸ் வாசிப்பீங்க? நீங்க என்ன இசை வாத்தியம் என்ன வாசிப்பீங்க? பியானோ. பியானோ கஷ்டம். ஒரே டைம்ல ரெண்டு வாசிப்பாங்க, அதுவா? கிளாசிக் பியானோ அந்த பெருசு. எத்தனை நாள் ஆகும் சார் அதெல்லாம் கத்துக்கிறதுக்கு? கத்துக்கிறதுக்கு நான் வந்து சின்ன வயசுல இருந்தே பியானோ கத்துக்கிட்டு ட்ரினிட்டி காலேஜ் மியூசிக் லண்டன் 8 கிரேட்ஸ் இருக்கு மியூசிக்ல. அந்த 8 கிரேட்ஸும் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். கைத்தட்டல் கொடுங்கப்பா. கேம் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் வீடு எங்கே சார் இருக்கு?
சொல்லுங்க சார். சொன்ன என்ன சார் சாப்பிட்டீங்க? சாம்பார் சாதம் சாப்பிட்டேன். உங்களுக்கு பிடிச்ச உணவு எது? எனக்கு நடனம் பிடிக்கும். என்ன மாதிரியான நடனம்? பள்ளிக்கூடத்தில் உத வாங்கியிருக்கேன். என்ன பண்ணீங்க, எதனால் வச்சாங்க? நான் எப்போவும் நல்லவன். எப்பெல்லாம் கெட்டவனாக மாறுவீங்க? மேக்கப் போடும் போது மாறுவேன், வேற மாறுவேன். ஓகே, அதிகமாக பேசி எந்த பாயிண்ட்டும் குறையாமல் ஆனந்த் பாபு அவர்கள் 800 புள்ளிகளில் இருக்கிறாரு. ஸோ சரவணன் அவர்களும் ரேஷ்மா அவர்களும் ஒரே டைமிங்ல அவுட் ஆனதுனால அவங்க ரெண்டு பேருக்குமே 200 புள்ளிகள் போகும்.